வணக்கம் எல்லாரையும் நம்முடைய ப்ரொடக்ஷன் பிளானிங் கோர்ஸில் மீண்டும் வரவேற்கிறதில் ரொம்ப சந்தோஷம். இந்த செஷனில் அசம்பிள் டு ஆர்டர் இந்த மாடல் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்த கோர்ஸ் இது வரைக்கும் பார்த்தது என்னன்னாக்கா, ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் எஸ்ஏபி எப்படி இருக்குது ப்ரொடக்ஷன் பிளானிங் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கு எஸ்ஏபிலேருந்து டிஸ்கஸ் பண்ணோம், ஓவர்வியூ ஆஃப் மாஸ்டர் டேட்டா அண்ட் எஸ்ஏபி பிபி டிஸ்கஸ் பண்ணோம், பேசிக் அண்ட் பர்ச்சேசிங் வியூஸ் பார்த்தோம், எம்ஆர்பி 1 அண்ட் எம்ஆர்பி 2 வியூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், எம்ஆர்பி 3 ஃபோர்காஸ்டிங் வியூஸ், எம்டிஎஸ் மாடல், எம்டிஓ இடிஓ மாடல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எம்ஆர்பி 3 தான் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஆப்ரேட்டிங் மாடல் டிஃபைன் பண்ணுறோம். மேக் டு ஸ்டாக் அப்படின்றதுக்கு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 10 அல்லது 40 யூஸ் பண்ணுவோம், மேக் டு ஆர்டருக்கு ஸ்ட்ராட்டஜி 20 யூஸ் பண்ணுறோம், அசம்பிள் டு ஆர்டருக்கு ஸ்ட்ராட்டஜி 50 யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். அசம்பிள் டு ஆர்டர் அப்படின்னு என்னன்னாக்கா, இது வந்து மேக் டு ஸ்டாக் அண்ட் மேக் டு ஆர்டர் மாடல் வந்து மிக்ஸ் தான். அது இதில் வந்து காம்பனன்ட்ஸ், ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காம்பனன்ட்ஸை முதலே ஃபோர்காஸ்ட்டை பேஸ் பண்ணி வாங்கி கையில் ஸ்டாக்கில் வச்சுருவோம். அப்புறம் அந்த ஃபைனல் ப்ராடக்ட்னுடைய அசம்பிளி அல்லது ஃபினிஷ் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்துட்டு கஸ்டமர் ஆர்டர் வந்த அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், லைக் எம்டிஓ. ஸோ ஏடிஓங்கிறது ஒரு புஷ் அண்ட் புல் மாடல். ஏன்னா ப்ரொடக்ஷன் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் சப் அசம்பிளிஸ் வந்து ஃபோர்காஸ்ட்டை பேஸ் பண்ணி பண்ணுறோம், பட் ஃபைனல் அசம்பிளி வந்து இப்போ வரக்கூடிய கஸ்டமர் டிமாண்டை பேஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் தான் அப்போ தான் செய்கிறோம் அதை. ஸோ அதனால் ஒரு பக்கம் புஷ், இன்னொரு பக்கம் புல். இந்த ஏடிஓன்றது வந்து சில கம்பெனி பில் டு ஆர்டர்னு சொல்லுவாங்க அல்லது மேக் டு ஆர்டர்னு சொல்லுவாங்க, பட் இதுதான் எக்ஸாக்டாக மேக் டு ஆர்டர் கிடையாது, முதல்ல அது புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஆப்ரேட்டிங் மாடல் சக்ஸஸ் என்ன இருக்குது அப்படின்னா, கண்டினியூஸாக இன்வென்ட்ரி ஆஃப் காம்பனன்ஸ் எல்லாம் சரியான அளவில் இருக்கா, சரியான டைமில் இருக்கா, சரியான மிக்ஸில் இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கணும். சப்ளையர்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா லீட் டைம் திடீர்னு தேவைப்பட்டால் கம்மியாக தேவைப்படும், இல்லை திடீர்னு குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் தேவைப்படும், திடீர்னு கொஞ்சம் கம்மி தேவைப்படும், அப்போலாம் அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணணும். அதே சமயத்தில் உள்ளிருக்கக்கூடிய இன்டர்னல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் தேவையான அளவுக்கு கையில் இருக்கணும். இந்த சக்ஸஸ் ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 3 பாயிண்ட்டும் இந்த ஏடிஓ தான் நல்லபடியாக ஒர்க் பண்ணுறதுக்காக. அசம்பிள் டு ஆர்டர் மெத்தடில் இந்த ஃபோக்கஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் ஷெடியூலிங், இது வந்து ரா மெட்டீரியல் அண்ட் காம்பனன்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஸ்டாக்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டேஜில் தான் வச்சுருப்போம், லைக் காம்பனன்ஸ் அல்லது சப் அசம்பிளி ஸ்டேஜில். ஃபைனல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு கஸ்டமர் ஆர்டர் பேஸ் பண்ண நடக்குது. ஏடிஓ வந்து எந்தெந்த மாதிரிலாம் நல்லபடியாக ஒர்க் பண்ணும் அப்படின்னாக்கா, கஸ்டமைஸ்ட் அண்ட் ஹை வால்யூம் ப்ராடக்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணும், மாடுலர் பேஸ்ட் ப்ராடக்ட் லைக் லேப்டாப்ஸ், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய மெமரி வேறு வேறு சைஸில் இருக்குது, ஸ்பீடு வேறு வேறு ஸ்பீடில் இருக்கின்ற லேப்டாப்லாம் வந்து வேறு காம்பினேஷனில் பண்ணுவோம் அதை. ஸோ அதனுடைய காம்பனெலாம் ரெடியாக வச்சுருப்பாங்க, கஸ்டமர் வந்து என்ன ஆர்டர் பண்ணால் சமயத்தில் அதை கரெக்டாக அசம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு லிக்விட் ப்ராடக்ட், ஒரு எக்ஸாம்பிள் பேக் பண்ணும்போது கடைசியில் தான் சைஸ் மாறும், 50 ml பேக் பண்ணுறதா, 100 ml பேக் பண்ணுறதாண்டு. ஸோ லிக்யூட் வரைக்கும் ஃபுல் பல்காக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்போம். எந்த சைஸில் வேணுன்றது எப்போ வருமோ அப்போ தான், அதை எந்த தேவையோ அப்போ தான் அதை பேக் பண்ண போகிறோம். அப்போது அசம்பிள் டு ஆர்டர் ஸ்ட்ராட்டஜி நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, லீட் டைம் டு கஸ்டமர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அசம்பிள் டு ஆர்டர் மாடல். ஏன்னா காம்பனெலாம் ரெடியாக இருக்குது, வெறும் அசம்பிள் பண்ணி கொடுக்க வேண்டிய டைம் மட்டும்தான். அப்புறம் நிறைய வேரியேஷன்ஸ் அக்காமடேட் பண்ணலாம். ஒரு 100-150 காம்பனன்ட் வச்சுக்கிட்டு 10,000-20,000 ஐட்டத்துக்கான ஃபினிஷ் ப்ராடக்ட்டை பண்ணலாம். நிறைய கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் இதை வச்சு பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்னுடைய இன்வென்ட்ரி வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட்டில் வைக்காமல் நம்ம காம்பனண்ட்டாக சப்போஸ் வைக்கிறதுனால இன்வென்ட்ரி வேல்யூவும் கம்மியாக இருக்கும், ஸ்டாக் அப்சலூசன்ஸும் குறையும். ஏன்னா காம்பனன்ஸ் வந்து வேரியஸ் லெவலில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணலாம், ஸ்லோ மூவிங் ஸ்டாக்ஸும் உடனே கன்சியூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இதில் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டேன்னாக்கா இந்த மாடல் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பட் என்னென்னா ஒரு காம்பனண்ட்டு இல்லை அப்படின்னா கூட மேக் டு ஆர்டர் மாதிரி ஆகிடும் அந்த ப்ராடக்ட். ஸோ அதனால் அதை என்ஷூர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதில் அதை எல்லா காம்பனண்ட்டையும் மானிட்டர் பண்ணிருக்கணும். இந்த மாடலுக்கு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 50 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடலில் எப்படின்னாக்கா, அந்த சிஸ்டத்தினுடைய சாரி இந்த ப்ராடக்ட்னுடைய பிளானை வந்துட்டு நம்ம வந்து பிஆரில் என்டர் பண்ணுவோம், அல்லது பிளானிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை போட்டு உள்ளே என்டர் பண்ணுவோம். அதில் அதை என்டர் பண்ணுவோம்னாக்கா அந்த பிளானிங் மெட்டில் பேஸ் பண்ணி பிளானிங் பிஓஎம்ஐ பேஸ் பண்ணி சிஸ்டம் வந்து காம்பனண்ட்டை பிளான் பண்ணோம். பிளானிங் மெட்டெல்லாம் என்ன, பிளானிங் பிஓஎம்னா என்ன, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 50 வந்து இந்த நம்ம முதலேயே காம்பனண்ட்டை பிளான் பண்ணுறதுக்காக புஷ் மாடலாம் யூஸ் ஆகுது, ப்ரொடக்ஷன் வந்துட்டு கஸ்டமர் ஆர்டர் பேஸ் பண்ணி பண்ணுறதுனால புல் மாடலாம் யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் எ வெரி குட் காம்பினேஷன் ஃபார் புஷ் புல் மாடல். இந்த புஷ் புல் மாடல் தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டில் எப்போ மாறும், எப்படி மாறும், மார்க்கெட் சுச்சுவேஷன் மாறிட்டே இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் ஃபினிஷ் ப்ராடக்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வைக்க முடியாது. அதே சமயத்தில் லீட் டைம் ரொம்ப கம்மியாகவும் எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர்ஸ். அதனால் மேக் டு ஆர்டர் வச்சு புல் மாடலும் பண்ண முடியாது. ஸோ நம்ம காம்பனண்ட்டும் வச்சுக்கணும், தேவையானப்போ ப்ரொடக்ஷனும் பண்ணணும்னாக்கா இந்த மிக்ஸு ஸ்ட்ராட்டஜி, புஷ் அண்ட் புல் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி 50 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னாக்கா,
பிளான் வந்து உள்ளே என்டர் பண்ணுறோம், எய்தர் ஃபினிஷ் ப்ராடக்ட் அல்லது இந்த பிளானிங் ஃபேமிலி. அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் காம்பனன்ஸ் உள்ள சப் அசம்பிளிஸ் வந்து பேஸ்ட் ஆன் திஸ் பிஓஎம் இட் வில் பி டன். அப்புறம் சேல் ஆட்டோ வந்து சிஸ்டமில் கிரியேட் பண்ணுறோம். அந்த சேல் ஆட்டோ கிரியேட் பண்ணோடனே அது போய் என்ன பண்ணுதுனாக்கா சிஸ்டம் இந்த டிமாண்ட் வந்து ரிடியூஸ் பண்ணும். அந்த டிமாண்ட் ரிடக்ஷன் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கன்சம்ஷன் மோட், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டு எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம் அதை பொறுத்திருக்கு. இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டு கன்சம்ஷன் பற்றி வரக்கூடிய செஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏடிஓனா என்ன மாடல், அதனுடைய பர்பஸ் என்ன பிஸ்னஸ்னு பார்த்தோம், அதுக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் ஆகுதுன்றது பார்த்தோம். 50 ஸ்ட்ராட்டஜி. அடுத்த செஷனில் பிளானிங் பில்லா மெட்டல் என்ன, எப்படி சரியான பிளானிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் செலக்ட் பண்ணுறது அப்படின்றதே பார்க்கலாம். நம்ம கோர்ஸ் பற்றி உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்ம வெப்சைட் vgrowin.com விசிட் பண்ணிங்கன்னா மற்ற சர்வீசஸ் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொலீக்கும் சொல்லி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தே கேன் ஆல்ரெடி ஷேர் திஸ் நாலேஜ் ஷேரிங். தேங்க்யூ ஆல். சி யூ இன் த நெக்ஸ்ட் செஷன். பை ஃபார் நவ்.